கொஞ்சம் கூச்சப்பாக இங்கே உட்காரத்துக்கு பட் அவர் நேற்றுக்கு நைட்டு படம் பார்த்துட்டு அவர் சந்தோஷமாகும்போது ஒரு ஒரு டிக் பாக்ஸில் நாங்கள் செக் போட்டோம் என்னென்னா படம் எடுத்தவர் படத்தை தயாரித்தவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன் கண்கூடா படத்தை வாங்கினவரும் ஹாப்பி அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் நடக்குது அது எனக்கு இந்த படத்தில் சரி ஓகே ஒரு பாக்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் சில பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒருத்தர் நான் கூப்பிட்ணுங்க இவங்க வந்து எப்படி சொல்கிறது தமிழ் அதை நான் நிறைய வாட்டி நிறைய ஜோக் இருக்குது இன்னிக்கூட யாரோ சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க இன்ஃபேக்ட் நல்ல தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும்னா நீங்கள் நடிக்க முடியாதுமா பாம்பே போயிட்டு நாங்களாம் மாதிரி நல்ல தமிழ் தெரிஞ்ச தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ்நாட்டு ஒரு ஹீரோயின் இந்த படத்துக்கு வேணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியில் தீபிகா படுக்கோ நாலியா பட்லாம் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிற மொழி புரியும் அவங்க பாஷை புரிஞ்சு உள்ள எமோஷன் வாங்கி வெளில வரும்போது இங்கே எதுவுமே தெரியாமல் வே அப்படி பண்ணும்போது சிறந்த நடிப்பாக வருமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு நிறைய நாள் இருந்திருக்கு ஸோ தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும் போது ஆர்ஜே பாலாஜி அவன் காமெடியன் தானே அவங்க கூட யார் நடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மற்றவங்களுக்கு இருந்தால் எனக்கே இருந்தது ஸோ அதனாலேயே நான் வந்து யார்கிட்ட போய் கேட்குறதுன்ற ஒரு தயக்கத்தில் இருக்கும்போது நான் முதல் முதல் நடிக்கிறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நரேட் பண்ணக்கவே பிரியான அந்த அவங்ககிட்ட தான் அவங்க வந்து இன்ஃபேக்ட் பெரிய ஹீரோஸ் உடனே விட நடிச்சது ஹீரோயின் பட் ஸ்டில் இமீடியட்டாக முதல் வாட்டி கேட்ட உடனே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் இதில் நடிக்கணும் நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஷி ஆனண்ட் அவர் அண்ட் அவங்களுக்கு நான் அவங்க ரொம்ப நல்லா எழுதினோம் அந்த எழுதினதை அவங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க ஐ வெல்கம் மை ஹீரோயின் பிரியா ஆனந்த் ஆன் ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ பாலாஜி ஃபார் த இன்ட்ரடக்ஷன் பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இப்போது தமிழில் நான் பண்ண படங்கள் வந்து கொஞ்சம் டைம் கேப் ஆகிடுச்சு ஸோ தமிழில் பேசுகிறேன் என உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி அண்ட் சார் தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மி இன் திஸ் மூவி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுறிங்க ஸோ அதில் நாங்கள் ப்ராபபிளி தி ஸ் ஸ் மூவி பட் ஐம் ஐ கேரண்டி யூ எதிர்நீச்சலில் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அதே மாதிரி இருக்கு ஸோ இட்ஸ் கோயின் டு டூ ரியலி ரியலி வேர் வில் மேக் யூ ப்ரவுட் And um, but uh, I'm so happy to be part of Balaji's film, you know. Our um, over immediately entertain panir So as an RJ, he's rocked comedy uh, nariya panir vulgar comedy, lama He's he's uh, intelligent comedy nariya panir So I was very happy to be part of his first film, and um, this whole team was very young and fresh. Prabhu sir, a director. வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிரபுதேவா சரோடெல்லாம் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் வித் ஆ கேமராமேன் எடிட்டர் லியான் எவ்ரி ஒன் ஐ திங்க் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணி பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணோம் படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்னு அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒத்துக்கிட்டேன் பட் டு சி த ரியாக்ஷன் டு ஆல் த போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் த சாங்ஸ் எல்லாமே ஹேஸ் பின் ரியலி ட்ரிமெண்டஸ் அண்ட் ஜே கி ரிதேஷ் சார் நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்கள் நாயகன் ரிலீஸ் ஆச்சு ஜே கே ரிதேஷ் நாயகன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் பார்த்தேன் அண்ட் ஸோ எக்ஸைட்டிங் நிறைய ஒண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் இந்த திஸ் மூவி ஜாலியாக இருக்கும் படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி மூவி எம் என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மி அண்ட் ஐ லேர்ன் டு லாட் ஜூரிங் திஸ் ஃபிலிம் அண்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த படத்தில் நான் சொல்லின டைலாக்ஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாமே பாலாஜி எழுதின டைலாக்ஸ் தான் பட் ஐ திங்க் இட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லாருக்குமே டு சீ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் அண்ட் என்னோட கேரக்டர் மூலயமா அது வந்து வெளிப்படும் அண்ட் நார்மலாக ஒரு ஹீரோக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு லவ் ஆங்கில் அவர் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு அவர் வந்து மாறி இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேர்ள்ஸ் எப்படி ஒர்க் ஃபார்ஸை கலக்கிட்டு இருக்காங்களோ ஐ ரெப்ரஸன்ட் ஒன் ஆஃப் தெம் அண்ட்

பொண்ணுங்களை திட்டுறது இல்லைனா வந்து ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு சாவறதுக்கும் தாடி வளர்க்குறதுக்கும் அவங்க தான் ரீசன் சொல்கிறது லவ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கல அப்படின்னா அது கையை எடுத்துக்கிறது இல்லை அந்த பொண்ணு பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெண் கேரக்டர் எழுதணும் லவ் பண்ணலைனாலும் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கூட வேலை பண்ணுறவங்க கூட இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சாலிட் விமன் கேரக்டர் தான் நாங்கள் எழுதினோம் அது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க நன்றி பிரியானந்த் நேரம் மினிமை கருதியமா Thank you, thank you so much. Hi, Marakam, our non-stop news Tamil YouTube channel. Subscribe, share, comment, like.